வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் நான் ஊழி மீன் போட்டு குழம்பும் அதோடைய வறுவல் தான் செய்ய போகிறோம். இப்போ நான் இதில் இருக்கிற தலை கொஞ்சம் பீஸாக நான் குழம்புக்கு தனியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ குழம்புக்கு நான் இந்த அளவு எடுத்து வச்சுட்டேன். வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஒரு பழத்தோட எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி சேர்க்கலை, வெறும் பூண்டு மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாம். அதோடைய சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன், அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா இதை பிசறி வச்சிடலாம். அரிசி மாவு போட்டோம்னா நமக்கு மீன் வந்து எண்ணெயில் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா பிசறியாச்சு, இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தயார் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய், அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம். தேங்காய் ஜீரகத்தையும் முதல்ல நம்ம அரைச்சிடணும். சின்ன வெங்காயத்தை கடைசியில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் ஜீரகம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊறப்போட்டு வச்சுருக்கேன், இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மண்சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கீரை வடகத்தை சேர்த்துக்கலாம். தாளிக்கீரை வடகம் நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் மிக்சியில் ஒன்றும் பாதிகமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரியே வெள்ளைப்பூடு, அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு நான் அதையும் இதே மாதிரி மிக்சியில் ஒன்றும் பாதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு தக்காளி பிழிஞ்சு விட்டுடலாம். தக்காளி நல்லா சிவப்பு கலராக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா கரைஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன், அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடைய நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் இதை. இப்போ இதோடைய நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு ரெண்டு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு வேணுங்கிற தண்ணியை நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்திலே நமக்கு உப்பு புளிப்பு காரம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலாம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற உலா மீனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீனோட மண்டை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு மூடி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மீடியமாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீனோட கண்ணு வெளியே வந்துருச்சு. இதுதான் நமக்கு மீன் வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். இப்போ மீன் வறுக்க நான் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தோசை தவாலை தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை எடுத்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு, வறுவல், அதோட ரசம், சாதம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.